எப்போதுமே இளமையாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கத்தானே செய்யுது எலுமிச்சம்பழம் தக்காளி பழம் நெல்லிக்காய் இது மூணுலேயுமே விட்டமின் சி சக்தி அதிகமாக இருக்குது இந்த மூன்றும் உங்களோட வாழ்க்கையில் அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா எப்பயுமே இளமையாக இருக்க முடியும் தினசரி ரெண்டு நெல்லிக்காயோ ஒரு நெல்லிக்காயோ தினசரிங்கிற போது ஒரு நாள் இடைவிடாமல் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை அல்லது தினசரி எடுத்துகிட்டே இருக்கிறீங்க ஒரு ஒரு வாரம் கேப் விட்டு அப்புறம் தினசரி எடுக்கிறீங்க அப்புறம் ஒரு நாலு நாள் கேப் ஆயிடுச்சு அப்புறம் தினசரி எடுக்கிறீங்க அப்படியோ எப்படி வேணாலும் எடுக்கலாம் தினசரினா ஒரு நாள் விடாமல் தினசரி இல்லை அடிக்கடி எடுக்கணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு தினசரிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல வர்றோம் நெல்லிக்காய் நல்லா மென்று சாப்பிடணும் பெருநெல்லி வாயில் வச்சு நல்லா ஊற வச்சு நல்லா கடிச்சு உமிழ்நீர் கலந்து மென்மையாக சாப்பிட்டு அந்த சாரை உள்ளறக்கி சக்கையை கூட நீங்கள் துப்பிறலாம் அது நீங்கள் வெளியில் துப்புனாலும் அதனால் ஒன்றும் கிடையாது சாறுகள் மட்டும் உள்ளே போகணும் தக்காளி பழம் நல்லா அரைச்சி வடிகட்டி ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம் உணவுகளோடு சேர்த்து சாப்பிடலாம் தக்காளி பழத்தை சில பேர் கடித்து சும்மாவே சாப்பிடுவாங்க அப்படியும் சாப்பிடலாம் எலுமிச்சம்பழம் கனி இருக்கிறலேயே உயர்ந்த கனி அந்த கனிதான் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை வெளியேற்றி உடம்பு எப்போதும் தூய்மையாக வச்சுக்கும் எலுமிச்சம்பழ சாறு ஒரு மூணு சொட்டு விட்டு ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து தேய்ச்சிட்டு பல் தேச்சு பாருங்கள் அடுத்த செகண்ட் பாருங்கள் பல் எவ்வளவு அழகாக அற்புதமாக பளிச்சுன்ட்ருக்குன்னு பாருங்க அந்த எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட நீங்கள் பல்லு விளக்கி பாருங்கள் ஆனந்தம் 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 பேரானந்தம் தான் மிக பிரமாதமாக இருக்க முடியும் அற்புத ஆனந்தத்தை அனுபவம் செய்வீங்க நீங்கள் எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்து பல் விளக்குனா எலுமிச்சம்பழம் நீங்கள் நாலு சொட்டு அஞ்சு சொட்டு எடுத்தீங்கன்னா ஒரு சொட்டுக்கே நீங்கள் இரநூறு எம்எல் வரைக்கும் தண்ணி வேணும் சில எலுமிச்சங்கல் பழத்துலலாம் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ இதில் என்ன அர்த்தம்னா நீர் நிறைய கலக்கணும் எலுமிச்சம்பழ சாறில் தண்ணி நிறைய கலந்தால் நீங்கள் ஜூஸாக அதை ப்ரிப்பேர் பண்ணணும் சாப்பிடணும் தேன் கலந்து சாப்பிடலாம் சும்மாவே சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் எலுமிச்சம்பழ சாறு கடைகளுக்கு எங்கேயாவது போகும் பொழுது எலுமிச்சம்பளத்தை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க தினசரி உங்கள் கூடவே ஒரு எலுமிச்சம்பளம் இருக்கட்டும் அடிக்கடி எலுமிச்சம்பளத்தை கீறிட்டு உங்கள் துவாரத்தில் அந்த வாசனையை நுகர்ந்து பார்க்கலாம் காரில் பைக்கில் போகும்போது கூடுதலாக ஒரு எலுமிச்சம்பளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்பு எப்போதுமே நல்ல சக்திகள் மட்டுமே உங்கள் கூடவே இருக்கும் நல்ல எனர்ஜியை மட்டுமே உங்கள் கூடவே வச்சுக்கும் நல்ல ஒரு அறிவாற்றலையும் சிந்தனை சக்தியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த எலுமிச்சம்பளத்துக்கு உண்டு நான் சொன்னதை கொஞ்சம் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன் நல்லா இருக்கலாம் இது மூணையும் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துட்டு டெய்லி டீ காப்பின்னு குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா பண்ணு பட்டர் ஜாமுன்னு சாப்பிட்டே இருந்தீங்கலாம் பிரயோஜனம் இல்லை இந்த மைதா உணவுகள் சீனி உணவுகள் தேவையில்லாத கழிவு பொருட்கள் குப்பை உணவுகள் பீஸா பர்கரு சிக்கன் ஃப்ரை அசைவ உணவுகள் இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் இந்த பேஸ்ட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுறணும் ஷாம்பு போட்டுறணும் அப்புறம் சோப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுடணும் அப்போ இயற்கை முறையிலான குளியல் முறைகளையே பயன்படுத்திக்கிட்டே வரணும் இயற்கையான நல்ல பல்பிடி வகைகளையே பயன்படுத்திகிட்டே வரணும் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது தான் எப்போதும் இளமையாக இருக்க முடியும் இடையில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா எப்போல்லாம் உங்களுக்கு இளநீர் பொழுது ஆசை வருது அப்போல்லாம் இளநீர் சாப்பிட்டுட்டே இருங்க இரவு உணவை கட்டாயம் நிறுத்துங்க தினசரி காலையில் எழுந்திரிச்சு சூரியனுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லுங்கள் நல்லபடியாக வாழ முடியும் இனிமையாக இருக்க முடியும் செத்தவனுக்கு தான் பால் ஊற்றணும் நம்ம நமக்கு டெய்லி பால் ஊற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பாலை தூக்கி குப்பையில் போட்டு நல்லபடியாக நேர்மையாக நியாயமாக வாழ ஆரம்பிங்க பேரானந்தம் என்னைக்கும் உங்களை குடிகொண்டு இருக்கட்டும் என்றைக்கும் உங்களுக்கு நன்மைகளே நடக்கட்டும் நேரடியாக ஆயுஷுன்னு ஒரு பயிற்சி நவம்பர் எட்டு ஒம்போது பத்து நானே நேரடியாக மலேசியாவுக்கு வரேன் மூணு நாள் ஆயுஷன் ஒரு பயிற்சி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சென்னையிலையும் திருச்சியிலையும் ஒரே நேரத்தில் ப்ரோக்ராமு நம்ம இயற்கை ஆர்வலர் பேரன்புக்குரிய பெருமதிப்புக்குரிய அற்புத ஒரு ஞானி வாழக்கூடிய ஞானி ஐயா மூ அப்பன் அவர்கள் நம்ம பயிற்சியில் ஒரு நாள் வந்து பேச இருக்கிறாங்க ரெண்டு இடத்துக்குமே வர்றாங்க நேரில் வாங்க வந்து கலந்துக்கங்க மிகச்சிறந்த ஞான கருத்துக்களை கேட்டு உங்களுடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே உங்களுடைய அத்தனை வியாதிகளையும் குணப்படுத்தி நீங்கள் வாழ முடியும் மிகச்சிறந்த பயிற்சி நேரடியாக வாங்க நல்லா இருக்கணும் நீங்கள்